ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மணத்தக்காளி காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மணத்தக்காளி ஃப்ரெஷ் காயை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். மணத்தக்காளி காயை எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் துருவி வச்சுருக்கேன், பூண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள், சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், துவரம்பருப்பு 2 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூனு, மிளகு வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், சிகப்பு மிளகாய் 1/6, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதையெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். அது கூட இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. இதை அரைச்சி அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவல் அந்த சூட்லேயே வதங்கினா போதுங்க. இப்போ அதையெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரெஷ் காய் இல்லைங்களா, அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. இதை 1 நிமிஷம் தனியாக வதக்கிக்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஆயில் ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கருகாமல் கலர் சேஞ்ச் ஆனால் போதும், பிளாக் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது வேணால் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை 1 நிமிஷம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இது கூட ஃப்ரெஷ் கறிவேப்பிலை இருந்தால் 1 பிடி சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் உங்கள் ஆப்ஷனல் தாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்க்குறது நம்ம விருப்பந்தாங்க. நமக்கு விருப்பம் இல்லைன்னா வெட்டலாம். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், பூண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதை ஈக்குவல் அளவாக வேணாலும் போடலாம், இல்லை வெங்காயம் அதிகமாக பூண்டு கம்மியாக எப்படி வேணும் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க. இப்போ இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இதை வதக்கும் போதே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாம். நீங்கள் குழம்பு கொதிக்கும் போது சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ சேர்க்குறேன். இதையும் நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதக்கியாச்சு. இதையும் 1 பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்தளவுக்கு வதக்குனா போதுங்க, பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மணத்தக்காளி ஃப்ரெஷ் காயை வச்சு குழம்பு செய்கிறதா சொல்லியிருந்தேன். அதுக்கு மசாலா நம்ம ஏற்கனவே வறுத்துருக்கோம். அது கூட இப்போ இந்த வெங்காயம், பூண்டு, உப்பு இதையும் சேர்த்து வச்சுருக்கேங்க. நல்லா ஆறின உடனே நைஸாக அரைக்கலாங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து கோக்கனட் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். மணத்தக்காளி காயை தனியாக வதக்கி வச்சுக்கலாங்க. ஏன்னா அதை ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, அதனால் தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மணத்தக்காளி காயை போட்டு 1-2 நிமிஷம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போது வதக்கிக்கலாங்க. ஃப்ரெஷ் காய்ங்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே வத்தல் சேர்த்தோம்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஃப்ரெஷ் காய்ங்கிறதுனால ரொம்ப லேட் ஆகாதுங்க. இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ அதை நைஸாக அரைச்சிக்கலாங்க. இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது கூட தண்ணி, மிக்ஸி கப் அலசின தண்ணியும் இது கூட சேர்த்து வச்சுக்கலாங்க. ஆனால் அதை தண்ணி ஃபுல்லாக ஊற்றாமல் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. குழம்புத்தோட திக்னஸை தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க. தேவையில்லைன்னா அப்புறம் வேணால் எடுத்து போட்டுடலாங்க. மணத்தக்காளி காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்தளவுக்கு வதங்கினா போதும். இனி நம்ம குழம்புல கடைசியில் சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க வைப்போம். அதனால் இந்தளவுக்கு வதக்குனா போதுங்க. இப்போ இதையும் 1 பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. 1 பேனை ஹீட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்காங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிக்குது. சிகப்பு மிளகாய் 2 எண்ணம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாங்க. மிளகாய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குழம்புக்கு நம்ம அரைச்ச மசாலா ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. ஏற்கனவே வறுத்த மசாலா தான் இருந்தாலும் எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் ஆகிற மாதிரி
தண்ணி ஊற்றி, தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டயத்தில் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாங்க. வெல்லம் உங்களோட விருப்பந்தாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்க்கலாங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. குழம்பு கொதிச்சிட்ருக்குங்க, எக்ஸ்ட்ரா தண்ணியும் கொஞ்சம் தேவைப்படுது, அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க, டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். காரம் பத்தலைன்னா மிளகுத்தூள், சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். உப்பு பத்தலைன்னா சேர்த்திக்கோங்க. ஒரு கொதி வரட்டுங்க பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மணத்தக்காளிக்காய் எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. இதுவும் சேர்த்து இனி 1 செகண்ட் கொதிச்சா போதுங்க. அப்போ தான் இந்த காயில் அதோடய மசாலாலாம் இறங்கும். ஒரே ஒரு 1 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. பாருங்கள் நம்மளோட ஃப்ரெஷ் மணத்தக்காளி காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள் மணத்தக்காளி காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சூடான சாதத்தோடு இந்த மாதிரி வடகம் கூட நமக்கு பிடிச்ச ஐட்டத்துக்கு கூட நாம் இந்த குழம்பை சேர்த்து சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, இதில் சத்தும் நிறையா இருக்குங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம சூப்பராக இருக்குங்க. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.